மார்ச் 14 15 ஆம் தேதி நல்ல உறக்கத்துல இருக்கும்போது ஆண்டவர் என்னை ரொம்ப உணர்த்தினாங்க. உணர்த்தி எனக்கு ரெண்டு அதிகாரங்களை காமிச்சாங்க. ரெண்டு அதிகாரங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 94 அப்புறம் ரோமன்ஸ் 16 ரெண்டு அதிகாரங்கள் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மறக்கவே இல்லை. அது எழுதி வச்சுட்டு என்ன ஆண்டவரு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டே இருந்தேன். என்ன இது அப்புறமா எடுத்துச்சு நம்ம நீங்க அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பாரப்பட்டு சொல்றேன், உங்களுக்கு தனிமையில டைம் கிடைக்கும் போது அதை ரெண்டு படிங்க. அதுல என்னன்னா, ஆண்டவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் அந்த ஹவு த வேர்ல்ட் இஸ் சோ இன் த சிம்பிள் வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியாயத்திருக்கிறது குறித்து இருக்கும் இந்த சங்கீத பகுதியில. ரோமன்ஸ்ல எப்படி ஃபால்ஸ் ப்ரீச்சிங் அண்ட் அதை பத்தி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க ஆண்டவர். அந்த ரெண்டு பகுதியை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது படிங்க, சங்கீதம் 94 ரோமன்ஸ் 16. ஹை லெவல்ல ரெண்டு மூணு லைன்ஸ்ல சொல்றேன்னா, அந்த சங்கீதம் 94 அந்த பாடல் எதுக்கு பாடப்பட்டிருக்குன்னா, இந்த விசுவாசம் உள்ள மக்களை நான் எப்பவும் பாதித்த காலத்து நான் வச்சுக்கிறேன். இந்த நேரத்துல யோசிச்சு பாருங்களா, எவ்வளவு பெர்சிகியூஷன் சைனாலயோ கிறிஸ்டின்ஸ சபைகளை உடைச்சு சிலுவை எடுக்கிறது, கட்டளைகளை உடைக்கிறது, எவ்வளவு சபைகள் உடைக்கப்பட்டது, பெர்சிகியூஷன்ஸ் எந்த பகுதி எவ்வளவு பகுதியில பெர்சிகியூஷன் நடக்குது, அவ்வளோ பிக்கெட் பீப்புள் ஆர் தேர், காட் இஸ் ஜஸ்டிஃபைங் திஸ். யோசித்து பாருங்களா, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்புக்கு ராஜருங்கள் ஆண்டவர் சொன்னாங்க. ஒரு வேலையில் இந்த இந்த ரெண்டு மூணு மாசம் முன்னாடி யோசித்து பாருங்க, மக்கள் எங்க இருந்தாங்க, தேவர் பிலாங்கிங் டு த வேர்ல்ட், எந்த கடைகளிலும் ஃபுல்லா மால்ல ஃபுல்லா லைக் உலகமான காரியம் உலகப்புறமான காரியங்கள் பவர் மணி டிசைர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இதுல தான் நேரம் ஃபுல்லா இருந்தது. ஆண்டவர் அந்த நோக்கி கொண்டு அந்த வசம் நீங்க அந்த சங்கீதம் 94 படிச்சு பாருங்க, ஹி வாண்ட்ஸ் எவ்ரி ஒன் டு கம் அவுட் ஆஃப் தட். என்ன நோக்குங்க, உலகத்தை கொச்சி கொண்டாதிருங்க, என்ன நோக்குங்க, டோன்ட் கீப் எனி திங் ஓவர் மீன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்றாங்க. ரெண்டு மாஸ்டர், நோபடி கேன் சர்வ் டூ மாஸ்டர். உலகத்தை ஒரு சைடு வச்சுக்கிறேன், நான் ஆண்டவரை ஒரு சைடு வச்சுக்கிறேன், நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. முதலாவது ஆண்டவர் தான், உனக்கு என்ன தேவையோ ஆண்டவர் கொடுப்பாங்க. நம்ம ஜட்ஜ்மெண்ட் சொன்னா ரொம்ப கடினமா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், எப்படி ஆண்டவர் ஜட்ஜ் பண்றாங்க, ஏன் இப்படி பண்றாங்க. இஃப் யூ சீ இன் அதர் வேர்ட்ஸ், இன்னொரு லாங்குவேஜ்ல நம்ம பார்க்கணும்னா, ஹீஸ் கிளன்சிங், நம்மளை சுத்தப்படுத்தி, நம்ம கரெக்ட் பண்ணி, நம்மளை டிசிப்ளின் ஆகி, ஒழுக்கத்தோட நம்மள ஒரு பேரண்ட்ஸ் பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்து இதை கொண்டு வருகிறார் கண்டிப்பா. ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இவ்வேளையிலே எங்களை ஆண்டவரே ஆவின் குடும்பமாக ஒருங்கிணைந்து ஆண்டவரே இந்த நாளிலே இந்த தருணத்திலே நீர் அழைத்த அழைப்புக்கு ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறும்படி உம்முடைய வார்த்தைகளை கொடுங்கப்பா. உம்முடைய வார்த்தை ஜீவ வார்த்தை அப்பா. ஆண்டவரே அந்த ஜீவ வார்த்தை பேசப்படட்டும், ஆவியானவர் நீங்க பேசுங்க ஆண்டவரே, இந்த தருணத்துல நீங்க நடத்துங்கப்பா. உம்முடைய வார்த்தை சென்றடையட்டும் அப்பா, இருதயங்களில் அது பேசட்டும். ஆண்டவரே நீங்களே நடத்துங்க, நீர் சொன்ன வாக்கின்படி இது நடக்கட்டும் அப்பா. இன்று நம்ம ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு. அவர் மகிமையின் தேவன், அவர் இரக்கத்தின் தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் அன்பின் தேவன். ஆண்டவருடைய நாமத்துல நம்ம அநேகத்தை நம்ம ருசித்தது உண்டு. வேத பகுதியில நம்ம நிறைய இடங்கள்ல அவரோட மகிமையை நம்ம பார்த்திருக்கோம். இன்று நான் நல்லா உணர்த்தப்பட்டது என்னன்னா, ஆண்டவர் வந்து அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன், அவர் மன்னிக்கிற தேவன், ஆண்டவர் வந்து இரக்கத்தின் தேவன், ஃபர்கிவிங் காட். அது வந்து ஆண்டவர் ரொம்ப ஆணித்தனமா உணர்த்தினாங்க. சும்மா நம்ம இன்னைக்கு ஃபர்கிவிங் காட், மன்னிக்கும் தேவன், அந்த பகுதியை விளக்கும்படிக்கு சில வேத பகுதிகளை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவது, அநேக இடங்களில் ஆண்டவருடைய மன்னிப்பும் அவருடைய கிருபையும் விளங்கும்படி அநேக இடங்களில் ரெஃபரன்ஸ் இருக்கு பைபிள்ல. ஆண்டவர் உணர்த்தப்பட்ட இடத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது நம்ம யோனாவின் புஸ்தகம் 3:3-10 வரை யாராவது படிக்கலாம். யோனா 3:3-10. யோனா எழுது கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவேக்கு போனான். நினைவே
மூன்று நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழட்டி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷருக்கும் மிருகங்களுக்கும் இரட்டினால் மூடிக்கொண்டு மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திருப்பினாலும் திருப்புவார் என்று கூறச் சொன்னார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து நான் தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ள தேவன். இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது நினிவே, இது எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பகுதி. நினிவே பட்டணம்ன்றது ஒரு பெரிய ஒரு பட்டணம். ஆல்மோஸ்ட் லைக் 1.5 லட்சம் கிட்ட மக்கள் அங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு அதிகமாவே இருக்காங்க அங்க மக்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், யோனா நடந்து போய் 2வது வசனத்தை படிக்கும்போது இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிக்கப்பட்டு போம் என்று சொன்னான் கூறினான். 40 டேஸ், வெறும் உங்களுக்கு 40 டேஸ் டிஸ்ட்ரக்ட், உங்களுக்கு டிஸ்ட்ரக்ஷன், இந்த சிட்டியே அழிய போகுதுன்னா அந்த நிலைமை நம்ம யோசித்து பார்ப்போமா? ஒரு நிமிஷம் நம்ம அங்க இருக்கிறோம்னா என்ன பண்ணுவோம் நம்ம? எவ்வளவு கிருபையின் தேவன். அவங்க என்ன செஞ்சாங்க நம்ம 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையும் நம்ம தெளிவா பாக்குறோம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து, அவங்க என்ன பண்றாங்க, தேர் ஷோயிங் தேர் ஃபெய்த், தேவனை நோக்கி விசுவாசிக்கிறாங்க. இன்னும் 40 நாள்ல இந்த ஊரே அழிஞ்சு போக போகுதுன்னு சொல்லும் போது வழி இல்லை அவங்களுக்கு. இறங்கி அவங்க வந்து உபவாசம் செய்யறாங்க. உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். எப்படி தேர் ஹம்பிளிங் தெம்செல்ஃப், எப்படி ஒரு இறங்கி ஒருமனப்பட்டு அவங்க வந்து தேர் ரிப்பண்டிங், மனம் திரும்பி பிதாவை ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யறாங்க பாருங்களேன். ராஜா விசேஷமா அவருடைய பதவி அவருடைய அந்தஸ்து எல்லாவற்றையும் விட்டு ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்துருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியல, நினைவே பட்டனது ராஜா இறங்கி சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து ஹம்பிளிங் தென்செல்ஃப் ஆண்டவர் நோக்கி, யுவர் த ஒன்லி வன், நீங்க தான் எங்களுக்கு விட கொடுக்க முடியும், வேற வழியே எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒருமனப்பட்டு, ஈவன் அனிமல்ஸ் மிருகங்கள் கூட. நம்ம பார்க்கும்போது இந்த பகுதியில எவ்வளவோ அவங்க ஒருங்கிணைந்து ஆண்டவரை நோக்கி ஃபர்கியூனஸ் கேட்காங்க, இரக்கமா இருங்க, எங்களை மன்னிங்க ஆண்டவரு அப்படின்னு சொல்லி ஒருமனப்பட்டு அந்த மக்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறாங்க. சிறு பிள்ளைகள் கூட, பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள் சொல்லிட்டு தெளிவா இங்க சொல்லியிருக்கு. ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ள தேவன். அவர் நம்முடைய இருதயங்களை நமக்கு பார்க்கிற தேவன். இவ்வளவு இறங்கி நமக்கு விண்ணப்பம் செய்யறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறாங்க. நம்ம 10வது வசனத்தை நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து ஆண்டவர் நம்மளை நோக்கி கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் எப்பொழுதும் இந்த உலகம் முழுவதையும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அதை நோக்கி பாக்குறேன், உங்களுக்கு 40 நாள்னு சொல்லி வார்னிங் கொடுத்தாச்சு, ஆனா எப்படி அவங்க ஒரு மனதுருகி இறங்கி என்னை நோக்கி விண்ணப்பம் செய்கிறாங்களே ஒரு மினிட்டு சொல்லி ஆண்டவர் இறக்கத்தோடு பாக்குறாங்க. அவங்க பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு, நல்ல கவனிங்க, உனக்கு தீங்கை செய்ய போறேன்னு சொன்னாரு ஆண்டவர், ஆனா அந்த தீங்கை கொடுத்து மனஸ்தாபப்படுகிறார். எவ்வளவு கிருபை உள்ள தேவன். ஃபர்கிவிங் காட் ஃபார் அதை அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். கிருபை உள்ள தேவன்.
நம்மளுக்கு மன்னிக்கிற தெய்வம், நமது தகுதி இல்லாதவர்கள், நம்மளை இறங்கி முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி ஒருமனப்பட்டு விண்ணப்பம் செய்யும் போது ஆண்டவர் அதை பார்க்காம இருக்க மாட்டார். இன்னைக்கு அநேக போராட்டங்களை நம்மை சுற்றி இருக்குது, உலகம் உள்ள போராட்டங்களும் வழிகளிலும் வழி இல்லாம சுற்றுகிற இந்த தருணத்துல கூட நம்ம ஒருமனப்பட்டு தெர் இஸ் ஒன்லி ஒன்லி வே, காட் இஸ் ஒன்லி வேன்னு சொல்லிட்டு ஒருமனப்பட்டு இந்த பதவிகள், இந்த பட்டங்கள், இந்த பவர், மணி, இந்த பிலாங்கிங்ஸ், பவர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் எல்லாவற்றையும் விட்டுட்டு, இந்த உலகத்தை உள்ளத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு மனதுருகி ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யும்போது ஆண்டவர் நம்மளை பார்க்காம இருப்பாங்களா? நம்முடைய தேவன் அதே தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அன்று இறங்கி அந்த மக்களை மன்னித்த அதே தேவன் இன்று நமக்கு இரக்கம் செய்ய மாட்டாங்களா? கண்டிப்பா நமக்கு இறக்கு ஆண்டவர் கிருபை செய்கிற தேவன். He is so loving, அவ்வளவு அன்பா நமக்காக இரக்கம் செய்கிறதுக்காக நம்மளை நோக்கி கொண்டிருக்கிற தேவன். He is looking at our hearts. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். யாரெல்லாம் மனதுருகி என்னை நோக்கி விண்ணப்பம் செய்யறாங்க, எந்த பள்ள பட்டணத்துல என்னை நோக்கி பார்க்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் தாகத்தோடு நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பகுதியில ஆண்டவர் எவ்வளவா மன்னிக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெளிவா தெரியுது. ஒரு சின்ன காரியம், சில நேரங்களில சில மனுஷர்கள் இது மாதிரி சிந்திப்பது உண்டு, ஆண்டவர் எப்படி உங்களுக்கு மன்னிக்க முடியும், எவ்வளவு பொல்லாத காரியங்களை செய்தாங்க, த ஜட்மெண்ட் ஹாஸ் டு கம், இவங்கெல்லாம் டிஸ்ட்ராய் ஆயிடுவாங்கன்னு சொல்லி சில வேலையில சிலருக்கு பேசுவது உண்டு. நம்ம ஒருத்தரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, நியாயம் தீர்ப்பது ஆண்டவருடைய கையில இருக்கு. இது என்னுடையதுன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்காங்க, யாருக்கு என்ன தீர்ப்புன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தான் தெரியும் அது. ஆண்டவர் வந்து ஏன்னா இந்த பகுதியில நமக்கு தெரியும், ஜோனாவே வந்து ரொம்ப கோபப்பட்டு கேட்பாரு, அப்பயே சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்க நியாய தீர்ப்பு கொடுக்க போறீங்க அழிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனா சொல்லுவாரு. எல்லாருக்கும் தெரியும் அது, மனுஷன் வந்து மன்னிக்க மாட்டான், ஆனா ஆண்டவர் எவ்வளவு மன்னிக்கிறாரு பாருங்க. ஆண்டவர் சிறு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கறது போல ஜோனா கூட இதை உணர்த்துகிறத நம்ம பாக்குறோம். ஆமா, நம்ம அநேக சில நேரங்களில் சிலர் அது மாதிரி சிந்திப்பது உண்டு, அழிவு கண்டிப்பா வரப்போகுது அப்படின்னு. ஆனா நம்ம இரக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது ஆண்டவர் எல்லாருக்கும் மனதுடுகிற தேவன். அவர் அவரை நோக்கி நம்ம விண்ணப்பம் செய்வோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் பழைய வாழ்க்கையில இருக்கும் போது nobody is perfect. ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவரத்தில் ரட்சிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஜோனா இதே பகுதியில அது மாதிரி கோபம் கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சிறு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுப்பார், ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த 4வது அதிகாரத்துல யோனா 4:10-11. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவனும் இருக்கிற இந்த மகா நகரமாகிய நினைவைக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். ஆண்டவர் எவ்வளவு சிறு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, நேத்து ஒரு செடி முளைச்சி அது அழிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நீ இவ்வளவு வேதனைப்பட்டு அதுக்காக பரிதபிக்கிற, இவ்வளவு மக்கள் இருக்காங்க, லட்சத்துக்கு மேல இருக்காங்க இந்த பட்டணத்துல, அவங்களை கொடுத்து நான் பரிதபிக்காம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு சிறு பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ஆண்டவர் எவ்வளவு இரக்கத்தோடு அதை விளக்குறாங்க பாருங்க. ஜோனாக்கு இந்த வேலையிலும் ஆண்டவர் வந்து நம்ம நோக்கி கொண்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் நம்ம பாரத்தோடு ஆண்டவரை நோக்கி இந்த பகுதிக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு இறக்குகிறதே. ஒரு ரொம்ப வேடிக்கையான ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி என்னோட சண்டே கிளாஸ்ல சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் வருது, அது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஒரு தேவதூதன் வந்து ஒருத்தரை தூக்கிட்டு பரலோகத்துக்கு தூக்கிட்டு போறாங்க. அப்போ அவர் அந்த தூக்கிட்டு போனவரோட பக்கத்து வீட்டுக்காரர் அவரோட காலை பிடிச்சிட்டு அவரும் ஹெவனுக்கு வராரு. அப்போ அந்த அவர் அவர் பார்த்து, என் பக்கத்து வீட்டுக்காரன் எதுக்குமே தகுதி இல்லாதான், அவன் பயங்கரமான பாவி, அவன் எப்படி ஹெவனுக்கு வர முடியும்னு சொல்லிட்டு அவனை கிக் பண்ணி கீழே தள்ளுறான். தேவதூதன் வந்து இவனையும் கீழே போட்டுறான். இந்த மாதிரி ரொம்ப வேடிக்கையான ஒரு கதை எனக்கு சொல்லியிருக்காங்க சண்டே ஸ்கூல்ல, ஞாபகம் இருக்கு. நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது, ஆண்டவரை தான் சொல்லுகிறார், லவ் யுவர் எனிமீஸ், லவ் அதர்ஸ் லைக் யூ லவ் யுவர் செல்ஃப், உங்களை நேசிப்பதை போல நிற்கிற நீ நேசி. ஆண்டவர் யாரை எப்படி தொட்டு எப்ப மாத்துவாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆண்டவர் நம்ம அழைத்த அழைப்புக்கு பாத்திரமா நம்மளுடைய கரத்தை நீட்டி மற்றவர்கள் உதவி செய்யணும். நம்முடைய ஊழியத்துல கடைசியில நம்ம எழும்பி ஆண்டவருக்காக ஒளியாக இருங்க,
ஒளி எப்போ நம்ம வி கேனாட் கீப் த லேம்ப் அண்டர் த பெட், தூக்கி அதை மேலே தான் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆண்டவர் வசனத்தில். ஆண்டவர் நம்ம அழைத்த அழைப்புக்கு நம்ம விளக்காக ஒளியாக விளங்கும்படிக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம விண்ணப்பம் செய்வோம். இது ஒரு பகுதியில் ரொம்ப தெளிவாக ஆண்டவருடைய இறக்க குணத்தை நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு சின்ன பகுதியை பார்ப்போம். இந்த ப்ராட்டிகல்ஸ், இந்த கெட்டகுமாரன், எல்லாருக்கும் நல்லா ரொம்ப தெளிவாக தெரியும் கெட்டகுமாரன் பற்றி. ரெண்டு வசனம், ஒரு நாலு வசனம் மட்டும் படிக்கலாம். லூக்கா, லூக்கா 15 21-24. லூக்கா 15:21-24. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள். கொளுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இந்த பகுதியில ரொம்ப தெளிவா ஆண்டவர் பேசுகிற வசனம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஏசப்பா வந்து இது வந்து இந்த பேரபிள்ல ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆண்டவருடைய இறக்க குணத்தை வந்து எவ்வளவு தெளிவா தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிற அன்பை எப்படி வெளிக்காட்டுகிறாங்க பாருங்களேன். நம்முடைய ஃபாதர் இஸ் அவர் காட் அண்ட் ஃபாதர், இவ்வளவு இறக்கமான தேவன். இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது கெட்ட குமாரன் என்ன பண்றாங்க, இங்க நம்ம பாவத்தை அறிக்கையிடுகிறான். பாவத்தை அறிக்கையிட்டு தன்னை தாழ்த்தி என்ன வேலைக்காரங்களா வச்சுக்கோங்கன்னு சொல்ற அவளுக்கு மனதுருகி இறங்கி ஆண்டவர் இடத்துல அவன் தகப்பனை எடுத்து வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஸ்டெப்பிங் டவுன் அண்ட் கிரைங் அவுட் ஃபார் மர்சி, ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ கிருபையா ஆண்டவர் தகப்பன் ஒரு நாளும் அவனை விடாம அவனை தூக்கி எடுக்கிறார். நீ உன்னோட பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணிட்டப்பா, உனக்கு கண்டிப்பா ஐ எம் கோயிங் டு ஃபர்கிவ் யூ. ஆண்டவர் மன்னிக்கிற தெய்வம். ஒரு சின்ன அடையாளம், இங்க ஒரு சிம்பிள் இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவனுக்கு வந்து கையில ஒரு மோதிரம் போடுறாங்க. சம்டைம்ஸ் கம்பேர் பண்ணுவாங்க, நீ திரும்பி ஆண்டவர் இடத்துல வரும்போது உனக்காக ஆண்டவர் ஒரு முத்திரையை வச்சிருக்காங்க. அதுதான் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. ஆவியில பிறப்பது, ரீபார்ன் இன் தி ஸ்பிரிட், புது வாழ்க்கையை நீ கிறிஸ்துவோட இருக்கிறியாமா. நீ திரும்பி ஆண்டவர் இடத்துல வந்துட்டியா, அதுக்கு முத்திரை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார், மோதிரத்தை ஆண்டவர் போடுவார், உனக்கு வஸ்திரத்தை கொடுப்பார். ஆண்டவர் உன்னை தாங்கி உன்னை தனியாக விட மாட்டார். ஆவியானவரால நிரப்பி வச்சுப்பார். அதுதான் ஆண்டவர் இங்க வெளிக்காட்டுறாங்க. ஆண்டவருக்கு அவங்க புசித்து எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. 24 வசனம், என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். இஸ் ரீபார்ன், அவருடைய பிள்ளைதான். ஆனா இப்ப ஆவியில புது பிள்ளையா பிறந்து ஆவி ஆண்டவரோட இறந்து இருக்க இணைஞ்சிருக்கிற மாதிரி இந்த பகுதியை நம்ம பார்க்கறோம். ஹவு பிக் இஸ் ஃபாதர்லி லவ். ஒண்ணுமே இல்ல, பாவத்தை அறிக்கிறது இப்படி ஸ்டெப் டவுன் இறங்கி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு இறங்குற ஆண்டவர் வேலையிலும் இருதயத்தின் கதவுகளை தட்டி கொண்டே இருக்கிறார். இஸ் நாக்கிங் யுவர் டோர், மை சன் ஓபன் யுவர் டோர், ஐ வாண்ட் டு கம் அண்ட் லிவ் வித் யூ. ஆவியானவர் நினைச்சிட்றாங்க, நம்மளோட சரீரம் தான் அவருடைய ஆலயம், நீங்க நம்ம திறந்து அவரை உள்ளே பிரவேசிக்க செய்யும்படி ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். இந்த பகுதியில ரொம்ப தெளிவா எவ்வளவு கிருபையின் தேவன், நம்ம வந்து மன்னிக்கிற தேவனை குறித்து குறிப்பா பார்க்கணும். எவ்வளவு மன்னிக்கிறாங்க பாருங்க, இந்த பகுதியில எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாங்க. தேவன் தே இஸ் லவ்விங் ஃபாதர், இவ்வளவா நம்மளை மன்னிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பகுதியில வெளிப்படுத்துறாங்க. இன்னொரு பகுதியை நம்ம பார்ப்போம் கடைசியா. இந்த பகுதியில இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி, அந்த திருடன் சிலுவையில ரெண்டு திருடர்கள் இருப்பாங்களே அந்த பகுதி. லூக்கா 23 39-43 வரைக்கும். லூக்கா 23:39-43. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம்
கற்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த பகுதி எவ்வளவு ஒரு அருமையான பகுதி இல்ல. நம்ம பல நேரத்துல இதை வாசிச்சிருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம். ரெண்டு திருடர்கள் இருக்கும்போது எல்லாரும் அந்த வலியின் வேதனையின் மத்தியில தான் இருக்காங்க. ஆனா ஒரு திருடன் வந்து அந்த தருணத்துல கூட ஆண்டவரை நோக்கி விரோதமா பேசுறான். இஸ் டாக்கிங் அகேன்ஸ்ட் காட் ஈவன் இன் தட் பெயின்ஃபுல் மூமெண்ட். எப்படி அவன் வந்து அந்த வேதனை மத்தியிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, சத்தியத்தை அறியாதபடிக்கு இருப்பாங்க. இந்த தருணத்தில் கூட, அந்த கரண்ட் ஜென்ரேஷன்ல கூட வேதனைகள் மத்தியில் இருப்பாங்க. ஆண்டவருடைய அன்பை அவங்க அறியாம ஆண்டவரை குறித்து எதிர்த்து பேசுகிற காரியம் அநேக நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை கூட்டு சபிக்கிற காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமா பேசுகிற காரியங்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம இருதயம் எவ்வளவா வேதனைப்படும். இன்னும் இவர்கள் ஆண்டவரை ருசி பார்க்காம இருக்காங்களே, அவருடைய அன்பை அறியாம இருக்காங்களே. நம்ம வேதனை மத்தியில இருக்கும்போது ஆண்டவரும் நமக்காக, இயேசு நமக்காக பாடுபடுகிற தேவன், அவரும் வேதனை. ஈஸ் அவர் மீடியேட்டர், நமக்காக பிதாவின் இடத்தில் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருப்பார். அவர் ஈஸ் ஆல்சோ இன் த பெயின். இந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா, அது இன்னொரு திருடன் என்ன பண்ணுகிறான், விசுவாசத்தோட இஸ் பிளீடிங் டு ஜீசஸ் சொல்றான். 41 வசனத்தை நல்லா பாத்தீங்கன்னா, நாமோ நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிக்கத்தக்கவைகளுக்கு தக்கதான பலனை அடைகிறோம். சிலுவையில என்ன அடிச்சது கரெக்ட் பண்ணா, பண்ண தப்புக்கு தான் நடிக்கிறான். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கண்டித்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். பாருங்களேன், பாவத்தை அறிவிக்கிறீங்களா? ஏன் பாவத்துக்கு இல்ல, தண்டனை தேவைதான் எனக்கு, இந்த பெயின் தேவைதான் அறிக்கையிட்டு மற்றவனை கடிந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி பிளீட் பண்றான். ஆண்டவரே, பிளீஸ் என்ன நினைச்சுக்கோங்கப்பா. ஆனா ஒரு ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்களேன், அந்த தருணத்துல இயேசுப்பாவும் சிலுவையில் அடிபட்டு உடம்பெல்லாம் ரத்தத்துல அந்த வேதனையின் மத்தியில கூட ப்ரேயர் ரெக்வஸ்ட் வாங்குறாங்க பாருங்களேன். நான் யோசித்தேன், ஓ, அந்த வேதனையின் மத்தியில கூட மற்றவர்களுக்காக பரிதபிக்கிற தேவன். அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. நம்ம எந்த தருணத்துல கூட பாருங்களேன், அந்த தருணத்துல கூட அவனை நோக்கி என்ன சொல்றாங்க, ஆண்டவரே, இயேசுவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றான். ஈவன் அட் தி லாஸ்ட் பாயிண்ட் இன் தி பெயின், அந்த வேதனைகள் மத்தியில கூட ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த அவனுக்காக இறங்கி அவனை மன்னிக்கிற தேவன். நீ கூட வாப்பான்னு சொல்லிட்டு இந்த வேலையில கூட நம்ம யோசிக்கிறோம், ஐயோ எவ்வளவு வேதனைகள் நம்ம சுற்றி, எவ்வளவு பெயின், எவ்வளவு மரணம், எவ்வளவு திகில். எஸ் ஆண்டவரை நம்ம கூட இருக்காங்க, நம்ம நோக்கி பார்த்து கொண்டு இருக்கான். அந்த வேதனை மத்தியிலும் விசுவாசம் அதிகரிக்கணும். இந்த வசனத்துல சொன்ன மாதிரி விசுவாசம் நமக்கு அதிகரித்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யணும். ஆண்டவரும் அதே வருத்தத்தின் மத்தியில இருக்காங்க. நம்மளுடைய விண்ணப்பங்களை கேட்டு நம்மளை விடுதலை பண்ணுகிற தேவன் அவர். ஆறு, நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நான் சமீபமா இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறான். இந்த பகுதியில நம்ம ஆண்டவர் எவ்வளவா நமக்காக இறங்கி, சிலுவையின் பகுதி நமக்கு நல்லா தெரியும், பாடுகள் மத்தியிலும் அநேகர்கள் இங்கு செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் சொல்லி நமக்காக ஆல்வேஸ் இஸ் பிரேயிங் அண்ட் ப்ரேயிங் ஃபார் அஸ். எவ்வளவா கிருபை உள்ள தேவன், நம்முடைய அன்பை அவர் எவ்வளவா அன்பை வெளிப்பாட்டுகிற தேவன். ஒரு விஷயம், நீங்க இந்த மூணு பகுதியை நம்ம பார்த்தோம், இந்த சிறு பகுதிகள் மூணுத்தை பார்க்கும்போது நல்லா பாருங்களேன், எப்படி அவங்க மனதுருகுறாங்க. மூணு இடத்துல என்ன நடக்குது, மனதுருக்கம், அவங்கள வந்து ரிப்பன் பண்றாங்க, அவங்களே இறக்குறாங்க. இப்ப வந்து நினைவேல என்ன நடக்குது, ஜோனா 3:5 பாத்தீங்கன்னா, அப்பொழுது நினைவேல உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உவாசிக்கும்படி கூடினார்கள், பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டு கொண்டார்கள். அவங்களே இறக்கி ஜெபிக்கிறாங்க, ஒருமனப்பட்டு வருத்தத்தோடு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யறாங்க. கெட்ட குமாரன் என்ன பண்றான், குமாரன் லூக்கா 15:21, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனை, பரத்துக்கு விரோதமாகவும் உனக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தேன் என்று சொன்னான்.
மூணாவது நம்ம பார்க்கணும், அந்த திருடன் என்ன சொல்றான், நாமோ நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம். ஆனா இயேசுவை நோக்கி அவன் என்ன சொல்றான், இயேசுவே ஆண்டவரே இப்படி ராஜ்யத்தில் வரும்போது என்னை அடியனை நினைத்துக்கிறோம். இந்த மூணு பகுதியில நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் ரிப்பன்டன்ஸ் ஆன் ஆல் தி த்ரீ பிளேசஸ். இந்த மூணு இடங்களிலும் மனதுருகி மனம் திரும்பி இறங்கி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யறாங்கல்ல, ஆனா இந்த மூணு இடங்களிலும் ஆண்டவர் மனதுருகாம போறாங்களா, இஸ் ஃபர்கிவிங் காட், இரக்கத்தின் தேவன். மூன்று இடங்களிலும் ஆண்டவர் இறங்கி மன்னிக்கிறாங்க, ரைட். மூன்று இடத்துலயும் பாருங்களேன், அந்த யோனா மூன்று பத்தாம் வசனத்துல பார்க்கும்போது அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகளை பார்த்து நாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிற தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இட் இஸ் நாட் நோ மோர் பெயின், ஐ ஃபர்கிவன் யூ. அந்த முழு பட்டணமும் மன்னிக்கப்பட்டது. அந்த கெட்ட குமாரன் பாருங்க, லூக்கா 15:24 வசனத்துல, என் குமாரனாகி இவன் மறித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். எவ்வளவு ஆண்டவர் திரும்பியா மன்னிக்கிறாங்கல்ல அந்த பகுதியில். அந்த பகுதியில் ரொம்ப விசேஷம் என்னன்னா, நம்ம திரும்பி ஆண்டவரத்துல நின்னா போதும், ஆண்டவர் நம்ம கிட்ட ஓடி வந்து நம்மளை தூக்கிடுவாங்க. ஏன்னா இந்த கெட்ட குமாரன் தூரத்துல வரதை பார்த்து அவங்க அப்பா இந்த ஃபாதர் வில் ரன் அண்ட் கம் டு யூ, சேம் அதே மாதிரி தான், நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பா, நீ திரும்பி என்னை நோக்கி பாரு, நான் உன்னை ஓடி வந்து உன்னை அரவணைத்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். மூன்றாவது பகுதியில நம்ம பாக்குறோம், லூக்கா 23:43 என்ன சொல்றாங்க, இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசத்தில் இருப்பார் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களுக்கு தெரியும், நடந்து கொஞ்ச நேரத்துல அவன் மறிச்சிட்டான். நம்ம உலகப்பூர்வமான இயனர்களை நம்ம சிந்திப்பது நம்மளுடைய நமக்கு என்ன நடக்கும், நமக்கு பாதிக்கப்படுவோமா, நமக்கு அச்சங்கள் நமக்கு துயரங்கள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகபூர்வமான உலகத்துல உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து உன்னை அழைக்கிறார், இந்த தருணத்தை இந்த உலகம் உள்ளப்பா எட்டான லைஃப் உனக்கு நித்திய ஜீவனை நான் கொடுக்குறேன். இந்த திருடனுக்கு நித்திய ஜீவன் அளிக்கப்பட்டது கடைசி தருணத்துல. எவ்வளோ ஒரு கிருப, அவன் இறங்கினதும் ஒரு நிமிஷம் அந்த கடைசி தருணத்துல கொஞ்சம் மனதுருங்கி ஆண்டவர்கிட்ட கேட்டான். இந்த மூன்று இடங்களிலும் ஆண்டவருடைய இரக்கம் எப்படி வெளிப்படுது பாருங்க. ஆனா அது மூன்று இடத்துல என்ன பண்ணாங்க, ஆண்டவரை நோக்கி பரிந்து வச்சு இந்த நினைவே மக்கள், இந்த கெட்ட குமாரன், இந்த திருடன், மூன்று பேரும் மனதுருக்கி கேட்டான், அவங்களோட பாவத்தை அறிக்கையிட்டான். ஆண்டவரை நோக்கி கேட்கும்போது அவர்களுக்கு கிருபை கிடைத்தது. இந்த வேலையிலும் நம்ம அநேகம் சிந்திக்கலாம், இந்த கொரோனா வைரஸா, இந்த உலகத்துல இவ்வளவு பாவமா, இவ்வளவு திகில, நோ மெடிசன்ஸ், நோ சொல்யூஷன், என்ன நடக்க போகுது அப்படின்லாம் நம்ம யோசிப்பது உண்டு அநேக நேரத்துல. ஆனா சில மக்கள் கூட்டம் இன்னும் அந்த பாவத்தின் அடிமையில் அந்த இருளில் இருந்துட்டு ஆண்டவரை இன்னும் அவங்க சபித்து கொண்டு பேசிக்கொண்டு என்ன நடக்குது, ஒய் காட் இஸ் டூயிங் திஸ், ஏன் இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அவரை நோக்கி எதிர்த்து பேசியிருக்க மக்கள் இருக்காங்க. ஆனா ஆண்டவரை நோக்கி பார்ப்பது, உன்னை நான் ஒடுக்கப்படுத்துகிறேன் மக்களை, என்னை நோக்கி பாருங்க, என்னை போக்கி விண்ணப்பம் செய்யுங்க, உனக்கு நான் இறங்குகிற தேவன். God is the same yesterday, today and tomorrow. அதே தேவன் தான், இஸ் நாட் சேஞ்ச். இந்த மூணு தருணத்துல அவங்க நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது இரக்கம் கிடைத்து விட்டது. அதே தேவன் தான் இன்னும் நம்ம கூட இருக்காங்க. இந்த தருணத்துல எந்தெந்த பட்டணங்களை நான் அவங்களை நோக்கி விண்ணப்பம் செய்யறாங்களோ அங்க விடுதலை உண்டு. இஸ் த சேம், ஒரு வார்த்தை என்று மாறாது. ஒரு சின்ன குறிப்பு நான் சொல்ல விரும்புறேன். நான் March 14-15 நல்ல உலகத்துல இருக்கும்போது ஆண்டவர் என்னை ரொம்ப உணர்த்தினாங்க, உணர்த்தி எனக்கு ரெண்டு அதிகாரங்களை காமிச்சாங்க. ரெண்டு அதிகாரங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 94 அப்புறம் Romans 16 ரெண்டு அதிகாரங்கள் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மறக்கவே இல்லை. அது எழுதி வச்சுட்டு என்ன ஆண்டவரு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டே இருந்தேன். என்ன இது அப்புறமா எடுத்து நம்ம நீங்க அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பாரப்பட்டு சொல்றேன், உங்களுக்கு தனிமையில டைம் கிடைக்கும் போது அதை எடுத்து படிங்க. அதுல என்னன்னா, ஆண்டவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் அந்த ஹவு த வேர்ல்ட் இஸ் சோ இன் தி சின்ஃபுல் வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் தெரிகிறது குறித்து இருக்கும்,
இந்த சங்கீத பகுதியில் ரோமன்ஸ்ல எப்படி ஃபால்ஸ் ப்ரீச்சிங் அண்ட் அதை பத்தி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க ஆண்டவர். அந்த ரெண்டு பகுதியும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது படிங்க, சங்கீதம் 94 ரோமன்ஸ் 16. ஹை லெவல்ல ரெண்டு மூணு லைன்ஸ்ல சொல்றேன்னா, அந்த சங்கீதம் 94 அந்த பாடல் எதுக்கு பாடப்பட்டிருக்குன்னா, இந்த விசுவாசம் உள்ள மக்களை நான் எப்பவும் பாதித்த காலத்தை நான் வச்சுக்கிறேன். இந்த நேரத்துல யோசித்து பாருங்களா, எவ்வளவு பர்சிகூஷன் கைனாலேயோ கிறிஸ்டின்ஸை சபைகளை உடைச்சி சிலுவை எடுக்கிறது, கட்டளைகளை உடைக்கிறது, எவ்வளவு சபைகளை உடைக்கப்பட்டது, பர்சிகூஷன்ஸ் எந்த பகுதி எவ்வளவு பகுதியில பர்சிகூஷன் நடக்குது, அவ்வளோ பிக்கெட் பீப்புள் ஆர் தேர், காட் இஸ் ஜஸ்டிஃபைங் திஸ். யோசித்து பாருங்களா, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்புக்கு ராஜருங்கள் ஆண்டவர் சொன்னாங்க. ஒரு வேலையில் இந்த இந்த ரெண்டு மூணு மாசம் முன்னாடி யோசித்து பாருங்க, மக்கள் எங்க இருந்தாங்க? They were belonging to the world. எந்த கடைகளிலும் ஃபுல்லா மால்ல ஃபுல்லா லைக் உலகமான காரியம், உலகப்புறமான காரியங்கள், their power, money, desires of the world, இதுல தான் நேரம் ஃபுல்லா இருந்தது. ஆண்டவர் அந்த நோக்கி கொண்டு அந்த வசனம் நீங்க அந்த சங்கீதம் 94 படிச்சு பாருங்க, he wants everyone to come out of that. என்னை நோக்குங்க, உலகத்தை கொச்சி கொண்டாதிருங்க, என்னை நோக்குங்க. Don't keep anything over me சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்றார். ரெண்டு மாஸ்டர், nobody can serve two master. உலகத்தை ஒரு சைடு வச்சுக்கிறேன், நான் ஆண்டவரை ஒரு சைடு வச்சுக்கிறேன், நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. முதலாவது ஆண்டவர் தான், உனக்கு என்ன தேவையோ ஆண்டவர் கொடுப்பாங்க. நம்ம ஜட்ஜ்மெண்ட் சொன்னா ரொம்ப கடினமா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், எப்படி ஆண்டவர் ஜட்ஜ் பண்றாங்க, ஏன் இப்படி பண்றாங்க. இஃப் யூ சீ இன் அதர் வேர்ட்ஸ், இன்னொரு லாங்குவேஜ்ல நம்ம பார்க்கணும்னா, ஹீஸ் கிளன்சிங், நம்மளை சுத்தப்படுத்தி, நம்ம கரெக்ட் பண்ணி, நம்மளை டிசிப்ளின் ஆகி, ஒழுக்கத்தோடு நம்மளை ஒரு பேரண்ட்ஸ் பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்து இதை கொண்டு வருகிறார். கண்டிப்பா வேர்ல்ட்லி ஃபாதர், நம்ம தகப்பன்மார்கள் பிள்ளைகளை நம்ம எப்படி அரவணைச்சு வளர்க்குறோம், கண்டித்து வளர்க்குறோம். பிரம்பை கையாளதவன் தன் பிள்ளையை பழக்கிறான் வசனத்துலாம். அதை போதச்சா இதை வந்து நம்ம ஒரு நம்மளை டிசிப்ளின் பண்ணி ஆண்டவர் வந்து ஒரு எழுப்புதலுக்காக நம்மளே கொண்டு வரான்னு சொல்லி யோசித்து பாருங்களேன். ஸோ அந்த சங்கீதம் 94 நீங்கள் படிச்சு பாருங்க. ஆண்டவர் இஸ் ஆல்வேஸ் பீஸ்ஃபுல், லவ் அண்ட் ஜாய் வித் அஸ், பட் ஹி வாண்ட் டு கரெக்ட் பீப்புள், ஹி வாண்ட்ஸ் தெம் டு ரிப்பெண்ட். அவங்ககிட்ட என்கிட்ட நெருங்கி வாங்கன்னு சொல்றாங்க ஆண்டவர். அதை படிச்சு பாருங்க, ரோமன்ஸ் 16 விசேஷமா ஒரு ரெண்டு பகுதியை மட்டும் நான் படிக்கிறேன். ரோமன்ஸ் 16:17-18 ரோமர் 16:17-18 மட்டும் படிங்க. ரோமர் 16:17 18 அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசரம்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு வசனத்தை பாருங்களேன், ரொம்ப ஸ்ட்ரைட்டா ஆண்டவர் சொல்றாங்க. இந்த காலத்துல நம்ம உலகப்பூர்வமா பார்க்கும்போது அநேக டாக்டரிங்ஸ், ஃபால்ஸ் டாக்டரிங், ஃபால்ஸ் ப்ரீச்சிங் சொல்லிட்டு அநேக அவங்க எப்படி ஊழியம் செய்யறாங்க, எப்படி மாற்றி பிரிவினைகளை உண்டாக்குறது, சபைகளில் வந்து பாவத்துக்கு இடம் கொடுக்கறது, இந்த கே மேரேஜஸ், எல்ஜிபிடி எல்லாம் அலோவ் பண்றது சில சபைகளில், எவ்வளோ காரியங்கள், டைவர்ஸ், அபோர்ஷன், இருள் நிறைந்து போயிருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்லிடுறாங்க, இந்த ஆவி என்ன ஆவின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் த ஸ்பிரிட் அண்ட் பிலீவ் இட். ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது சொல்லி நமக்கு போதித்து அவரை வழி நடத்துவார். சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ட்ரூத் ஷுட் பி கிவன் அஸ் ட்ரூத். நம்ம கடைசி நாட்களில் அநேக நம்ம பிரிவினைகளும் குழப்பங்களையும் ஃபால்ஸ் டீச்சிங்கையும் நம்ம பார்க்கணும். அதுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தினாங்க. அதனால அந்த பகுதியை நம்ம வைத்து அதுக்காக பர்சனலாக எல்லாரும் ஜெபிங்க. இந்த காலகட்டத்தில் அநேக ஆவிக்குரிய எழுப்புதல் வரும்படிக்கு, பிரிவினைகள் எல்லாம் நீங்கும்படிக்கு நம்ம ஆவியோடு நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ரீசெண்டாக ஒரு சர்வே எடுத்தாங்க யூஎஸ்ல, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ் தான் பைபிள் படிக்கிறவங்க இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 44%
பைபிள் எல்லாம் படிக்கிறான், எல்லாம் ஜெபிக்கிறான், எல்லாம் தேவ பக்தியோடு இருக்காங்க. 44% யூஎஸ் ஃபுல்லா பாருங்களேன். ஒரு இந்த போராட்டங்கள் மத்தியில ஒரு ஆவிக்குறை எழுப்புதல், இன்னொரு நோக்கி நம்ம மகிமைப்படுத்தணும். We should know that ஆண்டவர் has the authority over our body, mind and soul and everything. Yes, உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்கள். ஒரு ஆவிக்குற ஒரு ஒழுக்கம், ஒரு எழுப்புதல் வரட்டும். அப்புறம் சொல்றாங்க, இந்த கொரோனா வைரஸ் வந்து ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆண்டவர் வந்து நியாயத்திற்கு பண்றாங்க இந்த அநேக மக்கள் மேல. இன்னும் சில பேர் இது கடைசி நாட்கள் அடையாளங்கன்னு சொல்றாங்க. யோசித்து பாருங்க, இந்த வேலையில உலக மக்கள் அநேகருக்கு என்ன இருக்கு? ஒரே கேள்விகள், ஒரே பயம். சாத்தான் பொய்யும் பொய்க்கும் பிதாவமா இருந்து என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லி எல்லாரையும் குழப்பி கொண்டு இருப்பான். ஆண்டவர் சொல்லுகிறார், காஸ்ட் அவுட் எவ்ரி ஃபியர், டு நாட் பி ஃபியர், அவனோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாங்களே ஆண்டவர். அநேகர் நம்ம குழப்பி நம்ம யோசிப்பது உண்டு, நாளைக்கு என்ன நடக்க போகுது, என் ஹெல்த் என்னாகும், என் வேலை என்னாகும், எனக்கு சாப்பாடு கிடைக்குமா, என் குடும்பம் என்னாச்சு, என் மறிச்சா என்ன நடக்கும். அநேக சிந்தனைகள் உலகத்துல உண்டு. த ஒன்லி ஆன்சர் இஸ் ஜீசஸ். நீ முழுவதும் நீ குடும்பத்தோடு நம்ம ஆண்டவரோட கையில நம்ம அர்ப்பணித்துட்டோம்னா, ஹி கிவ்ஸ் த பீஸ் லவ் அண்ட் ஜாய்ஸ், ரிஜாய்ஸ் இன் லார்ட் ஆல்வேஸ் சொல்லுவாங்கல்ல. ஆண்டவர் இடத்துல எப்போதும் சந்தோஷமா இருப்போம். ஆண்டவர், எம்முடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே எங்க குடும்பத்துல எங்களுக்கு நடக்காது. ஆண்டவர் என்ன சொல்றாங்க, என்னை விசுவாசித்து என் நண்டை இருக்கிறவன் பிதாவின் கைக்குள்ள நான் வச்சிருக்கேன், நீங்கெல்லாம் என் கைக்குள்ள இருக்கீங்க, என்னோட பர்மிஷன் இல்லாம எதுவுமே உங்களுக்கு நடக்காது. Yes, there may be tribulation and pain in the world, but I overcome it. Naa ellathiyum paathukuranpa. Andavar nammai nokki alaikira. Aaviyanavar, I'm not leaving you alone sonnaangala. Andavar pombudhu enna sonnaanga, I'll send a comforter upon you solliranga. The Holy Spirit will fill you when the burden is more solliraangala. Hallelujah. Andavare nokki nama vinnappam cheyumbodhu, don't want to fear about death. அது எனித்தி பெயின், காட் அஸ் தி அத்தாரிட்டி. நம்ம மேல அவர் அதிகாரத்தோட இருக்கிறார். நோபடி ஹஸ் அத்தாரிட்டி ஓவர் அஸ். நம்ம மேல யாருக்கும் அதிகாரம் கிடையாது. எங்க அப்பா பரமபிதா தேவன். நம்முடைய பாடி அண்ட் சோல் மைண்ட் நோபடி கேன் டச் இஃப் ஹீ இஸ் ஹேவிங் தி அத்தாரிட்டி. ஆண்டவரின் சித்தமே நடக்கும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் லைஃப் எவ்ரி திங் இஸ் பிலாங்கிங் டு ஜீசஸ். நம்ம அநேக நேரத்தில் நம்ம மறந்து போகிறோம். நம்ம வேதத்துல பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளோ அடையாளம் அற்புதங்கள் செய்யறாங்க. லெப்ரசி வந்தவங்க, குருடர்கள், லாஸ்டர் மறித்து போனான், இதுக்கெல்லாம் ஹீலிங்கே கிடையாது, இன்றும் கிடையாது. பட் ஹூ வாஸ் த ஒன்லி கியூ ஹீலிங் இஸ் ஜீசஸ். இது யாருமே கிட்ட கூட இறங்க மாட்டாங்க லெப்ரசின்னு அந்த காலங்களில், தெரியும் எல்லாருக்கும். ஆண்டவர் அவனை அழைத்து அவனுக்கு விடுதலை கொடுத்த தேவன், குருடருக்கு கண்களை திறந்த தேவன், இஸ் த சேம் காட். He can heal you from corona or whatever disease or pain it may be. Well, nama kolandai pole yesuvai nambi aandavarai nambi irukkumbodhu aandavar nama karathila nammai thaangi vali nadathukira devan. Kadasiyaga na mudikira oru chinna vinnappam kekkala. Idha chinna vinnappam enna na ellarum oru 2 nimisham aandavar edathila nama thanimail irundhu nama jebikkumbadi na kekkara. 2 nimisham. Don't think about past, future or current. Endha singane illama andavare the room la naanum neenga mattum dhaan irukkeenga nammude paadathai naan kattikondu nadakkale namma office la one on one meeting solluvanga namma leader kitte nammalum kanimeyila pesra maadhiri yosithu paarengala adhu maadhiri oru 2 nimisham mattum namakku tharanam kadaikkumbodhu mulangal nindu avare nokki I'm talking with God. The Holy Spirit, ஆவியானவர் நம்ம கூட பேசுவாங்க, நம்ம இருதயத்துல பேசுவாங்க, நம்ம எல்லாம் உணர்த்துவோம். இந்த கடைசி நாட்கள்ல பெரியோர் சிறியோர் எல்லார் மேலும் ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தப்படுவார். வில் டாக் அண்ட் ரிவீல் திங்ஸ் சொல்லுவாங்கல்ல வசனத்துல. 2 நிமிஷம் எல்லாரும் நமக்கு தருணம் கிடைக்கும் போது தனியான ஒரு ரூம்ல இருந்து ஆண்டவரே முன்னோக்கி நான் விண்ணப்பம் செய்கிறேன், எங்கட பேசுங்கன்னு சொல்லுவோம். ஆவியானவர் நம்ம இருதயத்துல பேசுறது நமக்கு தெளிவா கேட்கும். ஆண்டவரே முன்னோக்கி விண்ணப்பம் செய்கிறோம். ஓ, நான் இன்னும் உண்மை ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஆவியானவர் நம்ம கிட்ட சொன்னாங்களா, நீ என்ன ஏற்றுக்கொள்ளையாப்பா, என்னை ஏற்றுக்கொள்,
யோசித்து பாருங்க, ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருக்கும்போது அது உணர்த்துவாங்க ஆண்டவர். அந்த 2 நிமிஷத்துல உணர்த்தப்படுவீங்க, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யணும். இந்த கடைசி தருணத்துல அவன் இருதயத்தை திறக்கும் போது ஆண்டவர் அவனை காப்பாற்றினார்ல. அதேதான் இது என்ன கடைசி காலமோ, நீங்க எந்த கட்டத்துல இருக்கீங்களோ, எந்த ஒரு வேதனையின் மத்தியில இருந்தாலும், நம்மளுடைய அவனுடைய உடம்பு செத்து போயிட்டார், பட் ஹிஸ் ஸ்பிரிட் இஸ் சேவ், ஹிஸ் எட்டர்னல் லைஃப் வித் ஜீசஸ். அந்த பேருட இன்றும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற கூட்ட மக்களுக்கு நான் சொல்றேன், இந்த உலகத்துல அவரை ஏற்றுக்கொண்டு இருதயத்தை கரங்க. He will come and forgive you, repent and come, he will forgive you. உண்மை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்வார். இல்ல நான் ஆண்டவருடைய சில நேரங்கள சில கூட்டமாங்கள் 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்கும் போது உணர்த்தப்படுவோம், நீ பெயர் கிறிஸ்தவனாக இருக்கியப்பா, நீ ஆவியில என்னை பிறக்கவில்லையே. நிக்கோதேமோ வந்து ஏசப்பா கிட்ட பேசினது எல்லாருக்கும் தெரியும், ஒருவன் ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்னண்டை வரான், நீ பரலோகத்துக்கு வர முடியாதுப்பா. யூ ஹேவ் டு பீ பார்ன் இன் வாட்டர் அண்ட் ஸ்பிரிட், ஸ்பிரிட் பேப்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அனைகர் யோசிப்பது உண்டு. இந்த கெட்ட குமாரன் நாம இன்னைக்கு பார்த்தோம்ல, இந்த கெட்ட குமாரன் அவங்க பையன் தானே, ஆனா அவன் திரும்பி மனம் திரும்பி அவங்க அப்பா கிட்ட வரும்போது தட் இஸ் த ரீபர்த். நீ ஆவியில பிறந்து ஆண்டவர் இடத்துல வருகிறியா, பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்யறியா, ஆண்டவர் உன்னை அழைத்து உன்னை ஏற்றுக்கொள்ளுவார். ஸ்பிரிச்சுவலி ரீபார்ன் லைக் எ நியூ லைஃப் இன் கிரைஸ்ட், நீ புது ஜீவனா நீ ஆண்டவர் இடத்துல நீ வருவதுதான் ஆவியிலே பிறப்பது. நீங்க அந்த கூட்ட மக்கள்ல இருக்கோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல பிரவேசித்து மறுபிறப்பு ஆவியில we want to be reborn in Christ, it's not too late. இல்ல நான் என்ன, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று நம்ம சொல்லுகிறோமா? ஆம். இந்த 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் உணர்த்துவார், I'm glad, I'm happy with you my son, you are my son. ஆவியிலே நம்மளை பலப்படுத்துவார். நீ மினிஸ்ட்ரி, உன்னை நான் எதுக்காக அழைச்சேன்ப்பா, உன்னை எதுக்காக நான் அழைச்சு நான் இங்க வச்சிருக்கேன், இந்த பகுதியில நீ ஏன் எனக்கு இருக்க, ஒளியா நீங்க ஏன் விழுங்கணும். That's the purpose God called us to do what and where nobody else can do. நீ இந்த இடத்துல இது பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு நம்ம பாத்திரமா விளங்கணும்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துவார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ எனக்காக ஊழியத்துக்காக மலையை மேலே நடந்து போற அவங்க கால்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஊழியம் இல்லை, யோசித்து பாருங்களேன், தானியல் 3 வேளை ஜெபிச்சு கொண்டே இருப்பார். உங்களுக்கு தெரியும் எதுக்காக ஜெபிச்சாங்க, மனைவியாக நமக்காக நம்ம குடும்பத்துக்காக ஜெபிப்போம், அவர் தேசத்துக்காக அவர் பரிதபிச்சு ஜெபிச்சு கொண்டே இருக்கிறார். மோசஸ் இவ்வளவு மக்களை அந்த இஸ்ரேல் மக்களை நடத்தி கொண்டு வந்தார், என் பேரை கிறுக்கி போடுங்க பாரத்தோடு ஜெபிச்சாங்க, அந்தவர் வழி நடத்தினார். ஆபிரகாம் தெரியும் உங்களுக்கு, இப்படி இவர்கள் ஒவ்வொருத்தரும் அழைத்து பாத்திரத்துக்கு தக்கதாது ஊழியம் செய்கிறார்கள். நம்ம ஆவியின் பிள்ளைகளா இருக்கிறோம்னா ஆண்டவருக்கு we need to be shepherds. அநேகம் லாஸ்ட் ஷீப்ஸ் அது இருள் இருக்கிற பிள்ளைங்க எங்க போறாங்க, நம்ம சுற்றி ஆபீஸ்ல இருப்பாங்க, நம்ம போற நம்ம வீட்டு பக்கத்துல இருப்பாங்க, சொந்தக்காரங்க அநேகர் ஆண்டவர் காமிப்பாங்க, உணர்த்துவாங்க இருதயத்துல இவன் இன்னும் அறியாமல் இருக்கிறான்ப்பா, உனக்கு சொல்லு, யூ டு ஷேர் த குட் நியூஸ் சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிற இடங்களில் ஆண்டவருக்கு நம்ம ஊழியக்காரங்களா இருக்கும்படி ஆண்டவர் உணர்த்துவாங்க. யூ நீட் டு பி ஷெப்பர்ட்ஸ், எனக்கு நல்ல மெய்ப்பனாயிரு. யூ நீட் டு பி எ குட் சமாரிட்டன், சுற்றி தேவையில இருக்கிறதுக்கு நீ உதவி பண்ணு சொல்லி ஆண்டவர் உணர்த்துவாங்க. உன்னை நேசிப்பதற்கு போல பிறனையும் நேசி என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துவாங்க. ஆண்டவர் வந்து சொல்றாங்க, நேரம் ரொம்ப குறுகி இருக்குப்பா, அநேகர் ஆயத்தப்படுத்துன்னு சொல்லிட்டு இந்த 2 நிமிஷம் ஜெபிக்கும் போது என்ன விதம், இந்த 3 விதத்துல என்னை ஏற்றுக்கொள், ஆவியில பிற, எனக்காக ஊழியத்துல எழும்பு சொல்லி எந்த விதத்துல ஆண்டவர் நம்மளை உணர்த்துகிறார்களோ, ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவருடைய கையில நம்ம நம்மளோட வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்ம எழுத்து நம்மளை நம்மளை தூக்கி நம்மளை பிரகாசிக்க செய்வார் அவருடைய ஊழியத்துல. இன்னைக்கு பார்த்தோம் ஹவு ஃபர்கிவிங் காட், ஹவு லவ்விங் காட், ஹவு கேரிங் காட், இவ்வளோ ஒரு இரக்கத்தின் தேவன்ல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்மளையே ஆண்டவர் ரச்சித்து கொண்டு வந்தாரா, அப்ப அநேக ரசிக்கப்படுவாங்க சொல்லி நான் சில நேரம் சிந்திப்பது உண்டு. ஆண்டவர் அவ்வளோ கிருபை உள்ள தேவன், நம்முடைய வசனங்களை கேட்கிற தேவன் எவ்வளவு கிருபை உள்ள தேவன். கடைசியா யாக்கோபு 5:15 சொன்ன வசனத்தோடு நான் முடிக்கிறேன், இப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தான் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும்.
வியாதிப்பட்டு கிடக்கிறவங்களை பார்த்து இவன் ரசிக்கப்பட்டானா, இவன் பாவியா, இவனுக்கு மன்னிக்கப்படுமான்னு சொல்லி நம்ம சிந்திக்க வேண்டாம். நம்ம யோசி பாரத்தோடு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்வோம். குழந்தை மாதிரி ஆண்டவரை யாரு எப்படி எனக்கு தெரியாதுப்பா, ஆனா நம்ம நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். ஆண்டவரே நீ விசுவாசம் உள்ள ஜபத்தை பார்த்து பிடியாளிகளை ரட்சிக்கிற தேவன், அவனை எழுப்புகிற தேவன், பாவத்தை மன்னிக்கிற தேவன் நீர். இவ்வேளையில இந்த கடைசி நாட்களில நீ செய்கிற தேவன் ஜெபிக்கலாம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே, இவ்வேளையில விண்ணப்பம் செய்கிறோம் அப்பா. ஒருமனப்பட்டு தேவன் மடிக்கிற தேவன் ஆண்டவரே, எவ்வளவு பாவங்களோ எவ்வளவு அவங்க இருக்கிறாங்களோ, எந்த வியாதியோ ஆண்டவரே, எந்த கட்டுல இருக்காங்களோ, எனி ஸ்டேஜ் அப்பா, சிலுவையிலே அந்த திருடன் தொங்கி மரண கட்டுல இருக்கிற அவனுக்கு விடுதலையோ, கடைசி தருணத்துல கூட நீர் விடுதலை கொடுக்கிற தேவன், எவ்வளவு இரக்கத்தின் தேவன் அப்பா, இருதயத்தை பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ரட்சிப்பு கர்த்தருடைய, there is no other name, Jesus is the only name for salvation in the whole world. இது எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. ஆவிலே உணர்த்தப்பட்டு உமக்காக எழும்பி பிரகாசிக்க செய்யுங்க. இந்த வசனங்கள் கேட்கப்படுகிற இடங்களில் ஆண்டவரே, எந்த இடங்களிலோ எந்த உள்ளங்களிலோ ஒரு எழுப்பதிலே கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் சொன்னீங்கல்ல, ஒரு எழுப்பதிலையும் பலத்தையும் கொடுங்க. தருணத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் எழுப்பதிலே நீங்க கொடுங்க ஆதியில. உம்மை நோக்கி ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசுவே நீர் கிருபையாரு, இரக்கத்தின் தேவனே, forgiving God, we love you Lord. இது சரண்டரிங் ஆர்சல் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம். மன்னியும் தேவனே, உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம். இயேசுவின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.